வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரெண்டு கார்ன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கார்னை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை சூப்பில் யூஸ் பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரும், திக்கனிங்கும் இருக்குங்க. பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டரில் 4 பல்லு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதை சால்ட் பண்ணும்போது பூண்டு நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி சால்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேப்சிகம், கேரட், கார்ன், நீங்கள் வந்து காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பட்டரில் சால்ட் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் மட்டும் எப்பவுமே ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்கும், அது பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள் ஸ்டாக் அப்படி இல்லைனா இது பிளெயின் வாட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கார்ன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் இதில் சேர்த்துருங்க. இப்போ அந்த கார்ன் வந்து நம்ம ரா கார்ன் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பாயில்டு கார்னால் லாஸ்ட்டாக சேருங்க. இது ரா கார்ன் அரைச்சிட்டு இது சேர்த்தோம்னா அது வெஜிடபிள்ஸோடு அதுவும் குக் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிட்ருக்கும். கார்ன் ஸ்லரி ஆட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு சூப் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும், நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன், சூப்பை நிறைய வேணுன்றதுக்காக கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்ன் ஸ்லரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணணுங்களா அது வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அந்த ரா ஸ்மெல் போகணும், கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது கொதிச்சிடும். கொதிச்ச அப்புறமா நம்ம பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் மேலே சர்வ் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த கார்ன் சூப் வந்து பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.